தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழகத்தில் 10 கல்லூரிகள் தொடங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் கேட்டாங்க அது என்ன கல்லூரிகள் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் அது எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு தொடங்கியிருக்காங்க அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்காக தான் அதெல்லாம் சர்ச் பண்ணி எடுத்து டோட்டல் டீட்டெயிலாக என்னென்ன ஊரில் என்னென்ன காலேஜ் அப்படின்றத தெளிவாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தான் 11 புதிய மெடிக்கல் காலேஜ் நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது எங்கே 10 கல்லூரிகள் திரும்ப வந்து தொடங்குறாங்களே, இது என்ன கல்லூரிகள் அப்படின்னா, இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வந்து தமிழக அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஒரு 10 மாவட்டங்களில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 10 காலேஜும் எந்தெந்த மாவட்டத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ ஃபஸ்ட் அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருடம் அதாவது 2022-2023 வந்து நமக்கு வந்து அட்மிஷன் தொடங்குவாங்க. இப்போவே அதற்குண்டான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அரசாணை வெளியிட்டு அதற்கான அமௌண்ட்டும் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இமிடியேட்டாக ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்ப்போம். விருதுநகர் திருவெளி அப்படின்ற இடத்துலையும், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், ஈரோடு மாவட்டம் தாளவாடி, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், திருநெல்வேலி மாவட்டம் வானூர், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், தருமபுரி மாவட்டம் ஏரியூர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, வேலூர் மாவட்டம் சேர்க்காடு அப்படின்னு சொல்கிற இந்த 9 மாவட்டங்களில் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு கோஎட் எஜுகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இரு பாலார் படிக்கக்கூடிய கல்லூரிகள், பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவரும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து 9 இடத்துல, இப்போ நான் சொன்ன அந்த 9 இடத்துல கோஎட் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திருவாரூர் வந்து கூத்தாநல்லூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு, அங்கே வந்து உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மட்டும், பெண்கள் அரசு மற்றும் கலைக்கல்லூரி மட்டும் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திருவாரூரில் மட்டும் பெண்கள் கல்லூரி, மீதி இருக்கிற 9 இடங்களில் இரு பாலாரும் படிக்கக்கூடிய பள்ளிகள் அதாவது ஸ்கூல் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 21 கோடிக்கு மேலே, 21 கோடியே 23,40,600 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அத்தனை கோடி ரூபாயும் இந்த 10 கல்லூரிகளுக்கும் இடஒதுக்கீடு செஞ்சாச்சு. ஒரு காலேஜில் வந்து 17 ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 17 பேர், மொத்தத்தில் வந்து ஒரு கல்லூரியில் 17 ஆசிரியர்கள், 17 ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அப்படின்னு சேர்த்து இவங்க எல்லோரும் சேலரி கொடுக்கறதுக்காக ஒரு 10,24,000 ரூபாயும், இதர செலவுகளுக்காக ஒரு கூடவே வந்து இன்னொரு அதாவது 2,12,34,000 இது கூட சேர்த்து. ஸோ இது கூட சேர்த்துன்னா இது தனி அது தனி கிடையாது, மொத்தத்தில் வந்து 2,12,34,000 ரூபாய் கிட்ட வந்து ஒரு கல்லூரிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 10 கல்லூரிகளுக்கும் சேர்த்து தான் வந்து 21 கோடிக்கு மேலே கிட்டத்தில் அது 24 கோடி கிட்ட கணக்கு வந்துடுது. ஸோ அத்தனை கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடும் செஞ்சாச்சு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா அரசு மற்றும் கலைக்கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு இருக்கிற காலேஜில் வந்து குறைவான இடங்கள் இருக்குது அப்படின்றதுனாலையும், அதனால தான் வந்து ப்ரைவேட் காலேஜ் எல்லோரும் போய் சேர வேண்டிய நிலைமையில் ஏற்படுறதுனால, இதை தவிர்க்கும் வண்ணம் அதே நேரத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு கலைக்கல்லூரிகள் இல்லையோ அந்தந்த மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதில் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் காலேஜே இருக்கும், பட் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இல்லாத மாவட்டங்களாக பார்த்து ஒரு 10 மாவட்டங்களை செலக்ட் பண்ணி இவங்க இன்றைக்கி கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி சொல்லியிருக்கேன். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.